ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வணக்கம் ஆதன் தமிழ் மக்களே, பிரியாணி அப்படின்னு சொன்னது நம்ம எல்லாருக்குமே நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிக்கும். உடனே அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு எவ்வளோ தூரம் என்ன ஏதுன்னு எதையுமே பார்க்காம கிளம்பி போயிடுவோம். அவ்வளோ ஸ்பெஷலான பிரியாணி, ஃபேவரட்டான பிரியாணியை 1 ரூபாய்க்கு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? எதை பத்தியுமே யோசிக்காம அந்த இடத்துல தானே கண்டிப்பா போய் நிப்போம். ஆனா இந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இவங்க வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய 1 ரூபாய் நோட்டுக்கு தான் இவங்க பிரியாணியை குடுக்கறதா சொல்லிருக்காங்க. சோ இந்த பழைய 1 ரூபாய் நோட்டை அதிகமா பார்த்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 90s kids தான். இப்போ இங்க நிறைய மக்கள் இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்றதுக்காக கூட்டம் கூட்டமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட கேக்கலாம் வாங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தொப்பியாப்பா பிரியாணியோட 6வது கிளை குளத்தூர்ல கோலாகலமான ஒரு திறப்பு விழா நடந்துகிட்டு இருக்கு. சென்னைக்கு வேலைக்கும் தேடி வர இளைஞர்களும் சரி, இல்லை சமூக பணின்னு வரக்கூடிய இளைஞரும் சரி, நம்ம படக்கூடிய முக்கியமான கஷ்டம் உணவுக்கும் தங்க இருக்கிற இடத்துக்கும் தான். ஸோ அந்த வழி எங்களுக்கு அதிகம் இருந்துச்சு. அப்போ அதுவே ஒரு தொழிலாக மாற்றுவோம், நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோழர்கள் சாப்பிடுவதற்கு நம்ம ஒரு உணவகத்தின் மூலமாக நம்ம ஒரு உணவு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த தொப்பியாப்ப பிரியாணி கடையை திறந்தோம். நண்பர்கள் பெரிய அளவில் உதவி பண்ணாங்க. நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு எங்களுடைய தாட் ப்ராசஸை சொன்னோம், இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது நாங்கள் பண்ணலாம் அப்படின்னோடனே எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் எங்களை நம்பினாங்க, நம்பி எங்களுக்கான முதலீடுகளை கொடுத்தாங்க. அதன் ஒரு இதாக முதல் கடையை வந்து மடிப்பாக்கத்தில் துவங்கினோம். இப்போ மடிப்பாக்கம், வேளச்சேரி, பெரும்பாக்கம், அண்ணாநகர், சேலையூர், அண்ணாநகர் விஆர்மால், இப்போ 6வது கிளை வந்து குளத்தூர் வரைக்கும் துவங்கியிருக்கோம். நம்ம தொப்பியாப்போட அடுத்த கட்டமாக வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறோம். அவங்க உணவகம் துவக்கணும் அப்படின்றதோ, இல்லை உணவகம் நடத்திட்டு அவங்க சிரமப்படுறாங்க. இப்போ ஐடி கம்பெனியில் இருப்பாங்க, பாதி ஏதோ ஒரு விஷயத்துக்காக திறந்துப்பாங்க, அந்த மெயின்டெனன்ஸில் சிரமப்படுறாங்க அப்படின்றவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைக்கிறோம். ஒன்றிணைஞ்சு பல கிளைகளை உருவாக்குறோம். கூடிய விரைவில் வந்து சென்னையில் மட்டுமே வந்து ஒரு 30 கிளைகளை உருவாக்குறதுக்கான எண்ணத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முழுக்க மீண்டும் வந்து சமூக வலைதளங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு, வாடிக்கையாளர்கள் ஆதரவு, எங்களுடைய முதலீட்டாளர்கள் ஆதரவோடு தொடர்ந்து பயணிப்போம். பெரிய பணம் முதலிகளோட கார்பரேட்டோட போட்டி போட முடியாது, ஆனால் சமூக வலைதளங்களை வச்சு கரெக்டான மக்களை போய் சேர்க்கலாம். அதுக்காக தான் நம்மளுடைய ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு 5 பைசா பிரியாணி நம்ம பண்ணோம், ஏன்னா பழைய நாணயங்களில் அப்போ வந்து உலக உணவு தினத்தை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சோம். அது சரியான முறையில் அது கொண்டு போய் சேர்த்தாங்க, அதுக்கும் சமூக வலைதளங்கள் காரணம். அதே போன்று வெங்காயம் இப்போ விலைவாசி இருக்குது, இதை மக்கள்கிட்ட எப்படி நம்ம ஒரு நகைச்சுவையாகவும் அதில் நம்மளுடைய விளம்பரத்தையும் சேர்க்கணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் இது இந்த அளவுக்கு ஏறிடுச்சா அதோட அந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ பார்த்தோம் தங்கத்தை தான் வந்து இன்னைக்கு ஜுவல்லரியில் பேங்க்கில் மட்டும்தான் வந்து கன்மேன் நிற்பாங்க. எங்கள் கடையில் வெங்காயத்தை பாதுகாக்க கன்மேன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணோம். அதுக்கும் எல்லா ஊடகங்களும் இது பண்ணாங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக இப்போ பண்ணியிருக்கிறதும் அதுதான், 1 ரூபாய் நோட்டு. நம்ம 90s kids பார்த்த நோட்டு தான் அது, அதுக்கப்புறமா அது பெரும்பான்மையாக பார்க்கலை. ஸோ அந்த 1 ரூபாய் நோட் கொடுங்க, 1 ரூபாய் காயின் எல்லாத்துக்கிட்டே இருக்கும், 1 ரூபாய் நோட் அப்படின்றது பெரும்பான்மையாக மக்கள்கிட்ட இருக்காது. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் தான் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் நம்ம சிந்திச்சு அதை எப்படி கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மற்றவங்க எல்லாமே யோசிக்கிறதோட ஒரு படி நம்ம வித்தியாசமாக யோசிச்சோனாலே போதும். அதுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இளைஞர்கள்கிட்டையும் சமூக வலைதளங்களையும் பெரிய ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி நேர்மையாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னாலே அதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரே எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி, அதில் வந்து நம்மளுடைய குவாலிட்டியை மட்டும் நம்ம சஸ்டெயினாக மெயின்டைன் பண்ணாலே போதும், அது சரியான ஒரு அதுக்கான வெற்றி நம்மளை தேடி வரும். அதுக்கு ஒரு காலதாமதங்கள் எடுக்கும், அதுக்கு வரைக்கும் காத்துறது நீங்கள் ஃப்ளோ, நீங்கள் எந்த ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் பண்ணுங்கள். நன்றி.